உள்ளாட்சி அரசு செய்தியால் வணக்கம் உள்ளாட்சி அரசு செய்திகள் வாசிப்பது சரவணன் விழுப்புரம் மாவட்டம் மர்ம நபர்கள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் மாடு காயம்பட்டது கூலி தொழிலாளிகள் சாலை மறியல் காணை ஒன்றியத்தில் உள்ள கெடார் கிராமத்தில் மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் அதிகாலை மூன்று மணி அளவில் சுமார் பத்திற்கும் மேற்பட்ட மாட்டு வண்டிகள் களிமண் எடுப்பதற்காக வீரமூர் ஏரிக்கு சென்றுள்ளனர் இந்நிலையில் அங்கு காரில் வந்த மர்ம நபர்கள் மாட்டு வண்டிகளை நோக்கி சுட ஆரம்பித்தனர் அங்கிருந்த மாடுகள் மீது கிருஷ்ணமூர்த்தி தகப்பனார் பெயர் சுப்பிரமணி என்பவரின் மாட்டின் மீது குண்டு பட்டதால் மாட்டின் மூக்கு தாடை பகுதியானது துண்டிக்கப்பட்டது இதனை கண்டிக்கும் வகையில் காலை ஆறு மணி அளவில் ஐநூற்றிற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இந்த சாலை மறியலை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் டிஎஸ்பி வினோதினி ஆகியோர் நேரில் வந்து பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் இந்த பேச்சுவார்த்தையின் முடிவில் சுட்டது யார் என்று ஆய்வு செய்து அறிக்கை வந்தவுடன் சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்ததின் பெயரில் பொதுமக்கள் மறியலை கைவிட்டு கலைந்து சென்றனர் சாலை மறியலால் சுமார் மூன்று மணி நேரம் போக்குவரத்து பாதிப்புக்கு உள்ளானது பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகினர் ஆர்ப்பாட்டத்தின் போது சாலை மறியலை நோக்கி வந்த அவசர ஊர்தியை போராட்டக்காரர்கள் வழிவிட்டு தங்கள் ஆர்ப்பாட்டத்தையும் நடத்தி கலைந்து சென்றனர் உள்ளாட்சி அரசு செய்திகளுக்காக விழுப்புரம் மாவட்ட நிருபர் பிஜே வினோத் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உள்ளாட்சி அரசு செய்திகளை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தொடர்ந்து பெல் பட்டனையும் செய்யுங்கள்